அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அருமையானவர்களே, தேவனின் கண்மணிகளே, கர்த்தருங்களே எல்லா தீமைகளுக்கும் விளக்கி பாதுகாத்து தேவனுடைய இரக்கத்தின் கிருபையின் தெய்வங்கள் ஊற்றி உங்களை அவருக்கு மகிமையாய் சாட்சியாய் செவளாய் இம்மட்டும் நிலைநிறுத்தக்க தேவனை கர்த்த உங்களை தொடர்ந்து அப்படி வருகை பெறுகின்றவும் உங்களை அப்படியே நிலைநிறுத்தி வளர்த்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே ஸ்தோத்திரம் தெய்வத்தில் அன்பு குருகளை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா? அப்படியானால் இன்றைக்கு தெய்வத்தில் முழு இதயத்தோடு அத்துமோடு வளர்த்த அன்பு குருகர்கள் அதற்கு இணையாக ஸ்தோத்திரம், அதற்கு ஒப்பாக ஒரு கற்பனை என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 22:39, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த உயிர்த்து எழுந்த வாரத்தில் முதலாம் நாளிலே கவனிங்கள் ஸ்தோத்திரம் முதலாம் கற்பனைக்கு ஈடாக இணையாக இருக்கிற இரண்டாம் கற்பனை. இரண்டாம் கற்பனையில் அந்த முதலாம் கற்பனைக்கு இணையாக இருக்கிற இரண்டாம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறேனா? அப்ப கவனிங்கள், என்னுடைய ஆத்மா மீது நான் அன்பு கூறுகிறேனா, என் சரீரத்தின் மீது நான் அன்பு கூறுகிறேனா, உடல் உள்ளம் ரெண்டல்லவா நமக்குள்ளே? வெறும் உடல் மாத்திரம் அல்ல, வெறும் உள்ள மாத்திரம் அல்ல, சோத்தம் தேவனுடைய தேவ ஜீவசுவாசம், மண்ணில் எடுக்கப்பட்ட மண் சோத்திரம். ஆகவே இந்த இரண்டும் இணைந்தது தானே மனிதன், உள்ளமும் உடலும். அப்ப நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நான் என்னிடத்தில், யார் இந்த என், நான் யார் சோத்திரம், அதை கவனமாய் சிந்திக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய சரீரம், அப்ப சரீரம் நான் அல்ல, அதை புரிந்து கொள்ளணும். அப்ப நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது என்று சொன்னால் சோத்திரம், நான் என் உயிரை நேசிக்கிறேன், உடலை நேசிக்கிறேன், உடலை விட உயிரை பிரதானமாய் நேசிக்கிறேன். இதுதானே சத்தியம், இதுதானே எல்லோ உலக மனிதர்கள் அத்தனை பேரும், ஆண்கள் பெண்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் பக்தியற்றவர்கள் சிறு குழந்தைகள் அத்தனை பேருமே இதில் அன்பு கூறுகிறோம். நம்முடைய ஆத்மா மீது அன்பு கூறுகிறோம் சோத்திரம். சரீரத்தில் அன்பு கூறுவதற்கு ஏதுவாகத்தான் உண்ணுகிறோம், உடுத்துகிறோம், உறங்குகிறோம். இவைகளெல்லாம் இந்த மானிட சரீரத்தின் மீது அன்பு கூறுவதற்கு அடையாளம்தான், உண்ணுவதும் உறங்குவதும் உடுத்துவதும். அப்போ நான் என் ஆத்மா மீது அன்பு கூறுகிறேனா, என் சரீரத்தின் மீது அன்பு கூறுகிறேனா? ஐந்தறிவுள்ள மிருகங்கள் கூட தங்கள் சரீரத்தினேதான் அன்பு கூர்ந்து இறைக்காக இன்னொரு மிருகத்தை வேட்டையாட்டி சோத்தை பிடித்து உண்ணுகிறது, அந்த மாம்ச பசி உடற்பசிக்காக. அப்ப மனிதர்கள் என்பவர்கள் ஆறறிவு உள்ளவர்கள் அல்லவா? ஆறாம் அறிவை கத்தப்பட்டுக்கொள்வா? வள்ளுவர் அழகாய் சொல்லவில்லையா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி. ஆகவே நான் என்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் என் உடலையும் நேசிக்கிறேன், என் உயிரையும் நேசிக்கிறேன். நான் புசிப்பது, குடிப்பது, உடுத்துவது, உண்ணுவது இவைகளெல்லாம் முதலாவது என் சரீரத்துக்கு பயன்படுகிறது. சரீரம் ஆரோக்கியம் என்று ஆரோக்கியம் என்று சரீரத்துக்குள்ளே இந்த மனது குடி, உள்ளம் குடி, மனது குடி இருக்கிறது உண்மை. ஆனால் ஸ்தோத்திரம், மனதை நேசிப்பது எப்படி, உள்ளத்தை நேசிப்பது எப்படி, அதையே நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும்
சோத்திரம். சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சரிவிகித உணவை உண்ணுகிறது போல மனம் ஆரோக்கியமாக இருக்கத்தான் மனதில் இருக்கிற பாவ கரைகள் கழுவப்பட நீக்கப்படத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது. அழகு சத்திய வேதம் என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் இணைக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்ப மனது, உள் மனது, உயிராகிய மனது சோத்திரம் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ரத்தம் ஒன்று சிந்தப்பட வேண்டும். அதுதான் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தத்தால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை நேசிப்பதற்கு அத்தாட்சி அடையாளம் என்னவென்றால் அவன் எப்பொழுது இயேசுவில் தன்னை தாழ்த்தி இயேசுவை என் பாவத்தை மன்னியும் பாவியான எனக்காக எனக்கு பதிலாக கல்வாரி செல் நீர் எனக்காக சிலுவிலை பலியானேன் என்னுடைய பாவத்தை நீக்க போக்க உடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவை சிந்தி ஜீவனை தந்தேன் என்று உணர்ந்து ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து உண்மையாக தேவனிடத்துல மனஸ்தாபத்தோடு ஐயோ பாவியான எனக்காக என் தாழத்துல நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனால் இயேசுவோ பாவியார்ந்த எனக்காக நமக்காக சிலுவைகளை மறுத்து நம்மளை அது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவ அன்பை சரியாய் முறையம் அழிந்து உணர்ந்து கொள்ளும் போதுதான் ஸ்தோத்திரம் நாம் நம்மை உண்மையாய் நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய உயிரை நேசிக்கிறோம். அப்ப உயிருக்குள்ள மறைந்து குடிகொண்டிருக்கிற பெருமை என்ற அகந்தை அகந்தையான அந்த பெரும் பாதகத்தை பாவத்தை நம்ம வெறுக்கிறோம். அப்ப அந்த மனதுக்கு ஒரு தாழ்மை உண்டாகிறது, மனதுக்கு பெருமை நீங்குகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தாழ்த்தி ஒருமையாக்கி அவரோடு சரியாய் முறையை உடன்படிக்கை செய்கின்ற போது நமக்குள்ளே சோத்திரம் ஒரு அடக்கம், மனத்தாழ்மை மனதுக்குள்ளே பிரவேசிக்கிறது. நம்முடைய மனதுக்குள்ளே சோத்திரம் அந்த புறமை சோத்திரம் அவைகள் வெளியேறுகிறது, தீமை வெளியேறுகிறது. ஆகவே நான் எப்பொழுது என்னை என் உயிரை உயிருக்கு உயிரான உயிரை உயிராக நேசிக்கிறேன் மதிக்கிறேன் நான் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக அறிகிற போது சோத்திரம் உணர்கிற போது ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்போ எந்த ஒரு மனுஷன் இயேசு அன்பு கூற மறுக்கிறானோ அவன் தன்னை நேசிக்க முடியாது. இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெறாமல் விருந்து கொண்டு நானும் கடவுளை தான் கும்பிட்றேன் எல்லாம் கடவுள் தான் என்றெல்லாம் வேதாந்த பேசிக்கொண்டு இருக்கிறதுனால ஒரு நாள் ஒருபோதும் பாவம் பாவத்தை மீட்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. எப்பொழுது மெய்யான மனஸ்தாபத்தோடு இயேசுவே நான் ஒரு பாவி உடைய புண்ணிய பரிசுத்த ரத்தத்தில் பாவத்தை மன்னி கழும் என்று மனதார கேட்டோமோ அப்படிதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் வருகிறது. அப்படிதான் உள்ளத்தில் சந்தோஷம் சமாதானம் பொங்குகிறது, பெருகிறது. அப்படிதான் மெய்யான ஒரு சோத்திரம் ஆரோக்கியத்தோடு நம்மால் வாழ முடியும். ஆகவே நான் என்னை நேசிக்கிறேன் என்பது சரியான முறையான அர்த்தம். இயேசு நிலத்திலே நான் எப்பொழுது இயேசுரத்தை கழுவப்பட்டு பாப மன்னிப்பை நிச்சயத்தை பெறுகிறோனோ அப்பொழுதுதான் நான் என் ஆன்மாவை உண்மையாய் யுத்தமாய் நேசிக்கிறேன். மெய் மனஸ்தாபத்தோடு தேவனுடைய சரியான முறையான உடன்படிக்கை செய்யாமல் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நானும் கடவுளை தான் கும்பிடுகிறேன், இயேசுவை தான் கும்பிடுகிறேன், சிலுவையெல்லாம் போட்டிருக்கிறேன் என்றெல்லாம் பிதற்றி கொண்டு இருக்கப்போமான்னு சொன்னால் நாம் இன்னும் நம்மை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆகவே நீ உன்னை நேசிப்பது போல அப்போ நான் என்னை எப்பொழுது நேசிக்கிறேன், எப்படி நேசிக்கிறேன், இயேசுவை மனதார நன்றி உள்ள உள்ளத்தோடு நான் அவிடத்தை திரும்பும் போது அந்த நன்றி உள்ள உள்ளத்திலே அன்றுடைய பரிசுத்த ரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டு நீக்கப்படுகிற போது எனக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயமும் பாவ மன்னிப்பின் சந்தோஷமும் என் இறுதிகளோ நெய்யாக உண்டாகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம்,
அதுதான் பரம சந்தோஷம், அதுதான் நீதி நித்தியத்தின் சந்தோஷம். அந்த சந்தோஷம் மனதுக்குள்ளே இருக்கும் போதுதான் நான் என்னை உண்மையாய் மேன்மையாய் உயர்வாய் நேசிக்கிறேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.